நான் உங்கள் இடத்துல இருந்து என்ன பண்ணி ஸோ இன்றைக்கி ஆஃப் சோல்ஸில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த உடல் அப்படின்னு இருக்குது இந்த உடலில் இந்த உயிர் எப்படி வந்து சேருது அது சேரும் பொழுது என்னென்னலாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸே நடக்குதுங்க ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உயர்நிலை ஆன்மாக்கள் வந்து இந்த உடலில் வந்து சேரக்கூடிய விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும் ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம் ஸோ இது அதுக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு பதிவுகள் வந்து ரொம்ப முக்கியம் பிகாஸ் அடுத்த ரெண்டு பதிவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹையர் சோல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து இந்த உடலில் சேரும்பொழுது எந்த மாதிரியான ஒரு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்றைக்கி பதிவுலேயே வந்து ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது ஃபைன் இப்போது நம்மளுடைய உடலில் இந்த ஆன்மா செய்யறது அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மூணு மாதத்திற்கு அப்புறம் தான் மூணு மாதத்தில் இருந்து அந்த பிறக்கக்கூடிய எட்டு மாதம் ஒம்பது மாதம் வரைக்கும் கூட ஒரு ஆன்மா வந்து இந்த உடலில் சேர்கிறதுக்கு உண்டான அந்த சான்சஸ் அப்படிங்கிறது உண்டு பட் ஸ்டாண்டர்டாக மூணாவது மாதத்துலேருந்து நாலாவது மாதத்தில் அந்த ஆன்மா வந்து கீழே வந்துடும் உடல் கூட சேர்கிறதுக்கு சரிங்களா சரி இதெல்லாம் நம்ம முன்னாடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போது இந்த உடல் அப்படிங்கிறது வந்து முன்னதாகவே படைக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு அகம்பாவம் ஈகோ அப்படிங்கிறது வந்து உண்டு இந்த ஆன்மாக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு குணா அதிசயம் அந்த இடத்துல அது ஈகோன்னு சொல்லலாம் பட் இந்த மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி போட்டி பொறாமை அப்படிங்கிறது ஆன்மாக்கு கிடையாது அதனால அந்த அது வந்து ஒரு சுத்தமான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஸோ ரெண்டுமே ஈகோ தான் சரிங்களா நான் என்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது ரெண்டுக்குமே உண்டு மனித உடலுக்கு வந்து உணர்வுகளால் சேர்ந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு ஆன்மாக்கு அந்த மாதிரி இல்லை அது வந்து என்னென்னைக்குமே இறை இருக்கும் பட் அது இன்னும் உண்டான வழியை பார்த்துட்டே இருக்கும் இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஈகோக்குள்ளான டிஃப்ரென்ஸ் இதுதான் இப்போ இந்த ரெண்டு ஈகோவும் வந்து இப்படி ஒன்று சேரப்போகுது இதுதான் நம்மளுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த உடல் அப்படிங்கிறது இந்த ஐம்புலன்களினுடைய ஆன இந்த வெளி உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே உள்ள கிரகிச்சுக்கிட்டு தாம் பார்ப்பதையும் உணர்வதையும் மட்டுமே ஒன் உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த உடலானது இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாமே தெரிந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உயிரானது இது ரெண்டு இப்படி ஒன்றுக்கு ஒன்று இப்படி வந்து சேரும் இப்போது இது இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது கிழக்கு போகிற ஒரு புத்தியாகவும் இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியது மேற்க போகிற ஒரு புத்தியாகவும் இருக்க போக இது பரவாயில்லன்னு இந்த ஆன்மாவும் இந்த உடலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு கீழே வர இது எப்படி ஒன்று சேரும் நமக்கே தெரியும் ஒரு ரெண்டு ரெண்டு குதிரை இப்படி இப்படி ஓடிச்சுன்னா எங்கேயாவது தேர் நகருமா நகராது இருந்தாலும் அந்த ஆன்மாவை வந்து அதற்கு ஏற்றார் போல் ஒரு சில வேலைகள் அப்படிங்கிறதெல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க நல்லா பார்த்தோம்னா இந்த உடல் அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்தில் ஆதின்னு சொல்லக்கூடியது வந்து முதல் முதல் மனிதன் எப்போ தோன்றுறான் அப்படின்னு கேட்டால் நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள் எப்படி பார்க்கும் பொழுது பனிக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் மனிதன் வந்து தோன்றுறான் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஆதாரம் அதற்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்போ அந்த பனிக்காலத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் இந்த உடல் உருவாகி அந்த ஆன்மாவ கூட சேரும்போது அந்த உடலினுடைய தன்மை அந்த 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 குணாதிசயம் எப்படி இருந்திருக்கும் அவன் எங்கேயாது ஆன்ம முன்னேற்றத்தை பற்றி பேசியிருப்பானா அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு யோசனை இருக்கு இன்னும் இருக்காது அவனை அவன் பாதுகாத்துக்கணும் சாப்பிடணும் இதை தவிர வேறு எந்த ஒரு எண்ணமுமே இருக்குது இனப்பெருக்க பண்ணணும் இதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே இருக்காது ஸோ சர்வைவல் இன்ஸ்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த குணாதிசயம் இன்றைக்கும் கூட என்ன சொல்கிறது பனிக்காலம் அப்படிங்கிறது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு ஆனாலும் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் தனி மனிதனுக்கு உள்ளேயும் இன்னும் வரைக்கும் ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது இந்த சர்வைபல் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்ல தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது எந்த நேரத்துலையும் டப்புன்னு அப்படி மேலிட்டு மேலே வந்துடும் அதற்கு தீனி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா வந்து இந்த உடலோட மேஜ் ஆகிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்துடும் பிகாஸ் ஆன்மா வந்து சாந்தமான ஒரு மனோநிலையை கொண்டது சரிங்களா இப்போ இந்த மேஜ் ஆகக்கூடிய நேரத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உடலினுடைய தன்மையை இந்த ஆன்மா தன்னுடைய தன்மைக்கு ஏற்ற அதாவது சாந்தமான ஒரு மனோநிலை கொண்டு வரதுக்கு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது முன்னதாகவே செய்ய ஆரம்பிக்கும் இப்போ இந்த ரெண்டு ஈகோ ஒன்று சேரணும் இந்த ஒன்று சேர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பயணம் பிள்ளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கங்களேன் இவங்க ரெண்டு பேரும் நல்ல கம்பேட்டபுளாக இருந்துட்டாங்கன்னா ஆயிச்சு பூரா செம்ம ஜாலியாக இருந்துருவாங்க அப்படி இல்லைன்னா ஃபெயில்டு மேரேஜஸ் இல்லையா இல்லை ஆயிச்சு புறம் ஒட்டுக்காக இருந்தாலுமே சண்டை கட்டிகிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையோடு அப்படியே நேரடியாக ஒப்பிட்டுங்க ஒவ்வொருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பயங்கரமாக சாதிச்சு தள்ளிக்கிட்டு இருப்பான் அப்போ அதெல்லாம் வந்து அந்த உடம்பும் அந்த மனம் அந்த ஆன்மாவும் ஒன்றா கரெக்டாக அப்படி மேஜ் ஆகி ஒன்றா போயிட்டுருக்கும் பியூட்டிஃபுல் மேரேஜஸ் இன்னொருத்தன் வந்து வாழ்க்கை பூரா போராடணும் இருந்துக்கிட்டே இருக்கான் சரிங்களா இந்த மாதிரி ஆள் வந்து இன்னும் சரியாக மேஜ் ஆகலை பட் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்கு ஒரு சிலவன் பட்டு மோசமாக அதாவது சாவு கிடையாது தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது ரொம்ப கீழ்த்தரமான வேலைக்கெல்லாம் போயிட்டான் இந்த அடிதடி கொலை கொள்ளை இந்த மாதிரி என்னென்னலாம் பாதகங்கள் இருக்கோ அது அத்தனையும் பண்ணுறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடலும் இந்த ஆன்மாவும் கரெக்டாக மாஜி ஆயிருக்கவே ஆயிருக்காது இந்த ஆன்மா வந்து அந்த உடல் மேலே இருக்கக்கூடிய அந்த சாந்த குணத்தை கொண்டு வரதற்கு முன்னாடியே இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான அந்த அகம்பாவும் மேலிட்டு வந்துடும் இந்த ஆன்மாவால் ஒன்றுமே பண்ண முடியாது இது தெரிஞ்சுட்டு தான் ஆன்மா கீழே வரும் இருந்தாலும் கூட அந்த ஆன்மாவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனட்டிக்கல் கூட அப்பா அம்மா சேர்ந்து தான் இந்த உடல் அப்படிங்கிறது உருவாகுது அப்போ அம்மா அப்பா அம்மாவனுடைய குணா நமக்கு வரும் அவங்க அவங்களுடைய இது அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லுவாங்களே ஏழு தலைமுறையினுடைய குணாதிசயங்கள் நம்மளுடைய உடம்புல ஐம்பது சதவீதம் இருக்கும் இந்த உடல் உருவானதுக்குன்னு ஒரு குணாதிசயம் பாக்கி ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கும் இது இந்த அந் இந்த நூறு சேர்ந்து தான் இந்த உடல் உருவாகுது இதுக்கு மேலே ஆன்மாங்கிறது ஒன்று வருது இப்போ இந்த ஆன்மாவுனுடைய குணாதிசயமும் இந்த உடலினுடைய குணாதிசயம் மேஜ் ஆகணும் இது ஆகலைன்னா ஒரு டக் ஆஃப் வார் நடக்கும் இந்த டக் வரல யார் ஜெயிக்கிறா தான் இங்கே முக்கியம் யாராவது ஒருத்தர் ஜெய் யாரும் ஜெயிக்கலப்பா ரெண்டும் சுமூகமாக போயிடலனா ஜாலி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கை போகும் அப்படி இல்லைன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த இழுத்துக்கிட்டு இருக்கும்போது யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்போது இந்த ஃபிசிக்கல் பாடிக்கே அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய ஜட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போது ஒரு டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருத்தனை எப்போல்லாம் முன்வைக்கிறனோ அப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உடலானது வந்து இந்த இடத்துல அழிஞ்சு போயிருதில்லை அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது ஏதோ தனியாக ஒன்று உருவாவதாகவும் ஆன்மா அப்படிங்கிறது வேறு ஒரு தனியாக ஒன்று வந்து இது மேலே இருக்கிறதாகவும் தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இந்த உடலுங்கிறது இங்கே அழிஞ்சு போயிடல அப்போ ஒன்று செத்து போயிருதில்லை அப்போ ஒன்று தான் வந்து நிலைக்குது இது சுயநலமாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டால் இது சுயநலம்னு கிடையாது பிகாஸ் இந்த உடல் வந்து ஏற்றுக்கும் இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று வேணும் இந்த உடல் இல்லாமல் இந்த ஆன்மா இந்த சாரி ஆன்மா இல்லாமல் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பழுக்காத ஒரு பழ மாதிரி அது தண்ணிச்சே இந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அதுக்குன்னு எல்லா குணாதிசயங்களும் எல்லா விதமான பலமும் இருந்தாலும் கூட இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லாமல் ஆன்மா அப்படிங்கிறது இல்லாமல் இந்த உடல்னால் தண்ணிச்சே இந்த வேலையும் செய்ய முடியாது ஸோ அதனால் அந்த உடல் வந்து ஏற்றுக்கும் அந்த ஆன்மா உள்ளே வந்த உடனேயே இப்போ யார் பெரியவங்கிறோம் அதுக்கப்புறம் தான் அந்த யார் பெரியவங்கிற அந்த ஒரு போட்டியே வரும் அப்போது காலம் அப்படியே ஓடுது இந்த உடல் வந்து இந்த உலகத்தில் உருவானது இந்த உலகத்தை விட்டு இந்த உடல் அப்படிங்கிறது பிரிஞ்சு வெளியே வராது சரிங்களா இந்த உடலோடவே மண்ணோட மண்ணாக போயிடும் அப்போ இந்த உடலுங்கிற ஒரு தன்மை முழுக்க அழிஞ்சிருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஆன்மாவுக்கு தன்னுடைய எடுத்த எல்லா பிறவைகளும் ஞாபகம் இருக்கிறதாக நம்ம முன்னமே பார்த்துருக்கோம் ஆன்மூலகம் போய் தான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே அவர்கள் மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஆன்மா வந்து இந்த உடலோடு இருந்த எல்லா அனுபவங்களையும் தன்னோட கொண்டு தான் போகுது அடுத்த பிறப்பு எடுக்க வரும் பொழுது அது எல்லாத்தையும் திருப்ப கொண்டு வர தான் செய்யுது ஸோ இந்த உடல் வந்து இந்த இடத்துல அப்படியே அழிஞ்சு போனாலும் கூட அந்த ஞாபகங்கள் எல்லாமே ஆன்மா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது அதனால் இது ரெண்டும் ஒன்றா மேஜாயி தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழுது போகும்பொழுது இந்த ஞாபகங்கள் இந்த ஆன்மாவிட்ட இருக்குது இந்த உடல் இந்த மண்ணோட இந்த மண்ணிலேயே தோன்றுறது இந்த மண்ணோடவே அப்படியே அழிஞ்சு போயிடுது இப்போ இதில் என்னென்னா இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு புனிதமான ஒரு 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 வேலையாக தான் வந்து இவங்க சொல்கிறாங்க ஒரு லெவல் ஃபைவ் சரிங்களா உயர்நிலை ஒரு ஆன்மா அவங்க வந்து கீழே பிறக்க வரும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு தடவையும் ஆயிரக்கணக்கான ஒரு தடவை நான் பிறந்திருக்கேன் பூமியில் நான் ஆயிரக்கணக்கான தடவை பிறந்திருக்கேன் ஒரு மூளையும் இன்னொரு மூளையும் ஒரு போல் இருப்பதே கிடையாது கை ரேக மாதிரி ஒரு மூளையும் இன்னொரு மூளையும் ஒரு போல் இருப்பதே கிடையாது அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும் மனிதனுடைய மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நான் உள்ள வரும்பொழுதே இந்த உடலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த மூளை இப்படி லேஸ் அப்படி டச் பண்ணுவேன் டச் பண்ண என்ன ஆகுனா அந்த எலெக்ட்ரிக் கரண்ட் அப்படி பாஸ் ஆகணும் பிகாஸ் நமக்கு நியூரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நியூரான்ஸ் வந்து எலக்ட்ரிக் சிக்னல் சிம்பிள்ஸஸ் வந்து உடல் முழுக்க அனுப்ப அப்படி தான் பாடிக்குள்ளே சிக்னல்ஸ் பாஸ் ஆகும் நம்ம கை கலாசைக்கிறது அப்படியெல்லாம் அப்படி தான் நடக்கும் ஸோ சிக்னல் ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் தான் வந்து நியூரான்ஸுங்கிறது அப்போ இதை நான் டச் பண்ணும்போது என்ன ஆகினா உடல் முழுக்க அப்படியே அந்த இதை சிக்னல்ஸ் அப்படிங்கிறது போகும் ஸோ இந்த உடல் வந்து நான் சொல்கிறத கேட்குதா நான் வந்து கம்பேட்டபுளாக இருக்கா கரெக்டாக இருக்கா இந்த உடலுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நான் அப்போவே அனலைஸ் பண்ணிக்குவேன் பண்ணிவிட்டு அதோடு இருக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குல்ல அவங்க அம்மா அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அனலைஸ் பண்ணுவேன் என்ன காரணம்னா நான் வந்து ஆயிரக்கணக்கான பிறவுகள் எடுத்திருக்கேன் அந்த முதல் பிறவைகளில் எனக்கு பக்குவம் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு வரும்போது காலத்தில் வரும்போது நான் அப்படியே அந்த குழந்தையினுடைய உடல்குள்ளே பூந்துக்குவேன் அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அந்த ஒரு மேஜ் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும் அதனால் நிறைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து வாழ்க்கையை வாழ்ந்து தான் இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு பக்குவமான மனோநிலையில் வந்தோன்னேன் குழந்தையினுடைய குணாதிசயம் எப்படிங்கிறதையும் பார்த்துட்டேன் அவங்க அம்மாவனுடைய குணாதிசயம் எப்படிங்கிறதையும் பார்த்துட்டேன் அவங்க அம்மாவனுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அந்த சுற்றுச்சூழல் அவங்க அம்மாவனுடைய மனசை எப்படி பாதிக்குது அது எப்படி இந்த குழந்தையை பாதிக்குதுங்கிறத அளவுக்கு நான் யோசிச்சிருவேன் இது ஒன்று இன்னொன்று இப்போ சொல்லக்கூடாது வெள்ளைக்கார ஊரில் அதிகமாக நடக்கும் இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் நிறையா நடக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தையை விருப்பப்பட்டு தான் பெற்றாங்களா இல்லை விருப்பம் இல்லாமல் இந்த குழந்தையை சுமந்துக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருவேன் ஏன்னா விருப்பப்பட்டு இந்த குழந்தையை பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மேலே அபரிமிதமான பாசம் இருக்கும் அந்த குழந்தைய நல்லபடியாக வச்சு வளர்த்தலாம் அதெல்லாமே ஓகே குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த அம்மா மென்டாலிட்டி பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப் ஏன் நம்மளுடைய கலாச்சாரத்தில் அம்மாக்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடு கொடுத்தாங்கன்னு புரியுதான் இருக்கட்டும் ஒரு அந்த குழந்தைய பிடிக்காமல் அந்த அம்மா பெக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த எண்ணங்களே வந்து அந்த குழந்தைய பாதிச்சுக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த இடத்துலையே அந்த ஆன்மா வந்து அந்த உடலோடு சேர்க்கறதில் பயங்கர பெரிய ஒரு போட்டியாக தான் இருக்கும் இந்த குழந்தை பிறந்து வெளியே வரும்பொழுது அந்த அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைய ஒரு வேண்டாத எண்ணமோ மாதிரி பார்த்தே வளர்த்துவாங்க அப்போ அந்த குழந்தை வந்து குடும்பத்தில் தான் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அது ஏதோ தனியாக இருந்து வாழ்கிற மாதிரி இருக்கும் இந்து வந்து அந்த குழந்தைய உடைய வாழ்க்கையை நரகம் போல் ஆக்கிரும் இதெல்லாம் நம்ம முன்னமே தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சுக்கும்போது நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த குழந்தை அப்படி மூணு மாதத்தில் நான் உள்ளே வருவேன் அதிலிருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் பொறுமையாக அதுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எதா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அதை ஏற்றுக்கிட்டு வர்ற மாதிரியான ஒரு மெண்டாலிட்டி ஒரு எனர்ஜியை வந்து நான் இந்த உடலுக்கு அப்படியே ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ பிறந்து வெளியே வரும்பொழுது பிடிக்காத ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கக்கூடிய அப்பா அம்மா கூட இந்த குழந்தை இருந்தாலுமே நான் அந்த உடலுக்குள்ளே இருந்தாலுமே அதை ஈஸியாக எதிர்கொண்டு அந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர்றதுக்கு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கிடக்கிறதுக்கு உண்டான ஏதுவான எல்லா காரியமும் பண்ணிடுவேன் அப்படின்னு ஸோ எவ்வளோ நுணுக்கமாக ஒரு ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ளே வருது எவ்வளோ உயர்நிலை ஆன்மக்களுக்கு மட்டும்தான் இது அனுபவம் இல்லாத ஆண்மக்களில் நிறைய அப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது சரிங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க லெவல் த்ரீ ஒரு இன்டர்மீடியரி சோல் ஆகும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நுணுக்கம் புரிஞ்சுக்கும் சரிங்களா எப்படி இந்த உடலுக்குள்ளே வரணும் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்பொழுது என்ன மாதிரி எல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் அவங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்ஸ்டு சோலை கொண்டு வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு 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 மத மதான்னு ஒரு தத்தியாக இருக்கிற மாதிரி ஒரு உடலுக்குள்ளே கொண்டு வந்து போடுறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் ரேஸ் குதிரையை கொண்டு போய் ஆட்டுறதுக்கு கட்டுற மாதிரி ரேஸ் குதிரை கி செக்கில் ஆட்டுறதுக்கு கட்டின ஒரு பயன் இருக்குமா அது வேகமாக ஓடக்கூடிய செக்கிலாட்டுறது மெதுவாக போகும் அதில் ஒரு பையனும் இல்லை அந்த மாதிரி அதற்கு ஒப்பானது பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே அந்த முன்வினை கர்மம் அந்த ஆன்மாவனுடைய ஒரு நோக்கம் என்ன அதை பொறுத்து இந்த உடலையும் தேர்ந்தெடுக்கப்படும் ஸோ இது வந்து ஒரு காரணத்தோடு தான் நடக்கும் இந்த உலகத்தில் வந்து நம்ம பயங்கரமான புத்திசாலி ஹை ஐக்கியூவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்க பெரிய புத்திசாலியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் எல்லாமே உயர்நிலை ஆன்மக்கள்ங்கிறதுக்கு உண்டான அவசியமும் கிடையாது அதே போல் ரொம்ப மக்கா ஒரு பையன் இருப்பான் அவனால் என்னமே பண்ண முடியாதவன அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து ஒரு இளம் ஆன்மா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம் ஸோ உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மா தேர்ந்தெடுத்துகிட்டு வருதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ரிங் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழ்வோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு தான் கீழே வருவோன்னு பார்த்துருக்கோம் ஸோ நம்மளுடைய இந்த பிளானர்ஸ் நம்மளுடைய இந்த டைம் மாஸ்டர்ஸ் சும்மா ரேண்டமாக ஏ எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடலெல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப பொறுப்பாக வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறத நடத்துவாங்க ஸோ நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது என்னங்கிறது முழுக்க முழுக்க ஆராய்ஞ்சு இந்த உடலும் இந்த தாய் தகப்பனும் இப்படி ஒரு சூழ்நிலையும் இப்படி ஒரு வாழ்க்கையும் அமைந்தால் உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக யோசித்து தான் நமக்கு வந்து நிறைய அந்த உடல்களையும் வாழ்க்கைக்கு உண்டான அந்த ஒரு பாதைகளையும் நமக்கு ஆப்ஷன்ஸை தருவாங்க ஸோ அதை நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வரணும் ஸோ நத்திங் ஹேப்பன்ஸ் ஆன் ரேண்டம் ஸோ அதனால் ஒரு உயர்நிலை ஆன்மாக்கு பாருங்கள் ஒரு மாக்கு உடலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து சும்மா ரேண்டமாக நடக்கிறது கிடையாது எவ்ரி திங் இஸ் பிளான்டு எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உடலும் ஆன்மாவும் ஒரு யூனிட் ஒரு 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 ஒன்றா வந்து வேலை செய்யணும் இது ஒன் இது ஆன்மா இது உடல்னு இல்லாமல் இது ரெண்டு ஒன்றா வேலை செய்யணும் அதற்கு ஒரு ஒருத்தங்க ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் ரெண்டு ஏன் இந்த ஆப்போசிட்டாக நடக்குது அப்படிங்கிறதுக்குன்னு காரணம் பாருங்கள் ஒரு ஒரு ஆன்மா சொல்கிறாங்க என்னுடைய ஆன்ம குணமே என்ன அப்படின்னு சொன்னால் பயங்கர வாலட்டைலானது ஒரு ஒரு நிலையாக அப்படி இருக்கவே மாட்டேன் விரிவிறுடன் போயிட்டே இருக்கணும் எனக்கு வந்து இந்த மெதுவாக அப்படிங்கிறதுக்கே வந்து எனக்கு பேச்சே கிடையாது எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது டக் 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 டக்குன்னு போயிட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய குணம் பிறப்புகளும் நான் அப்படி தான் எடுப்பேன் ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து சி இப்படி இருக்கக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாக ஒரு சில நேரங்களில் யோசிச்சு ஒரு காரியம் அப்படிங்கிறத நீ வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெதுவாக வேலை செய்கிற மாதிரி இந்த பெருசாக போட்டிக்கு போகாமல் இந்த போறாமல் கொள்ளாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி உடல் அப்படிங்கிறது எனக்கு தருவாங்க அதெல்லாம் வரும்பொழுது என்ன அது ஒரு மாதிரி அந் அவங்க சொல்கிறாங்க வர அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் ஏன்னா நான் பயங்கர ஒரு ஒரு விருட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வருத்தப்படுற ஒரு குணம் அப்படிங்கிறது எனக்கு இருக்காது பட் இருந்தாலுமே அதுலேருந்து அதுலேயும் எனக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது என்ன கொஞ்சம் அதில் நான் சோம்பேறி ஆகிடுவேன் பிகாஸ் நான் வேகமாக வேலை செய்யணுன்னு நான் போய் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்துருவேன் இது ஒன்று தான் பட் ஒரு அட்வான்டேஜ்னு இருந்தால் ஒரு ட்ராபேக்னு இருக்குது அந்த ட்ராபேக்கை எதிர்கொண்டு முன்னேறி வருவது தான் இங்கே டாஸ்க்கு இது ஒன்றா இன்னொரு அன்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர ஒரு கேல்குலேட்டிவானது உணர்வுகளுக்கெல்லாம் அந்த இடத்துல பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது கேல்குலேட்டிவாக இது சரியாக இது தப்பா சரினா சரி தப்புனா தப்பு என்ன நடந்தாலும் சரி அதுக்கு அந்த அளவுக்கு வா அது வேகமாக எந்த ஒரு முடிவையும் அந்த ஆன்மாவுடைய அந்த ஆன்மாவுனுடைய குணம் வந்து எடுக்காது ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து யோசிச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா வந்து இந்த பிறவியில் ஒரு பெண்ணாக பிறக்கிறாங்க ஜேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக பிறக்கிறாங்க அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம் பயங்கர சுட்டி பயங்கர ஆக்டிவ்னாலும் பயங்கர ஆக்டிவ் சின்ன குழந்தையிலேருந்தே பெரிய பொண்ணாக வரைக்கும் பயங்கர ஆக்டிவ் அதாவது அந்த பொண்ணு டேய் நிறுத்துங்க அந்த இந்த சொல்கிற மாதிரி அவளை நிறுத்துங்கள் முதல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை அப்போ நான்ம சொல்கிறாங்க இவள் பண்ணுற பாடு என்னால் தாங்க முடியல ஒரு நேரத்தில் நிற்க மாட்டேங்கிற ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை விறுவிறு விறுவிறுன்னு பண்ணுறான் இரிட்டேட்டிங்காக இருக்குது பட்டு இருந்தாலும் நல்லா தான் ஏன் இருக்குது அப்படின்னு புரியுதுங்களா அந்த ஆப்போசிட்டான அந்த நேச்சரில் உடல் கிடைக்கும் போது அவங்களுக்கு புது ஒரு அனுபவம் கிடைக்கிது அப்போ அதையும் நீ அனுபவித்து பார்க்கணும் உன்னுடைய குணத்தை போலவே நீ இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம் அதனால் உனக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது நீ அடுத்த சைடு என்னன்னே நீ தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்போ உனக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரவே வராது இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தோன்னா இந்த டாக்டர் சொல்கிறார் என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டே ரெண்டு தடவை தான் ஒரு நிகழ்வை நான் பார்த்துருக்கேன் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டே ரெண்டு தடவை தான் ஒரு நிகழ்வை பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஆன்மா வந்து மேலேயே எல்லாம் அந்த ரிங் ஆஃப் லைஃப் அதில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் கீழே வராங்க வந்த பிறகு இந்த உடல் கூட நான் மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆன்மாக்கள் உண்டான அண்ணா நான் ரெண்டு தான் பார்த்துருக்கேன் இது வந்து வேறு இறநாள் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு அதுராரு அப்போ அந்த ஆன்மா வந்து கீழே அந்த உடலுக்கு வந்து அது கூட இருந்து மேஜாகிறதுக்கு பார்த்தும் கூட அதனால் முடியல எல்லாத்துமே டிசைட் பண்ணி தான் கீழே வராங்க பட் அப்படி பார்த்தும் கூட இந்த உடல் நோ இது வந்து மேஜியாக ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க மேலே போக அந்த உடலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எட்டாவது மாதத்தில் இன்னொரு ஆன்மா இங்கே வந்து அந்த உடலை வந்து ஆக்கியூபை பண்ணி வச்சான் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறது பட் நடக்கவே நடக்காதுங்கிற அளவுக்கு அது ரேர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் ரெண்டு தடவை தான் அதை பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப ரேர் இது நடக்கிறது அப்படிங்கிறாங்க இப்போது கெட்டது பண்ணுறான் இல்லையா இந்த உலகத்தில் வந்து நிறையா அசம்பாவிதமான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு இல்லையா இது முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் எப்படின்னா இது ஆன்மா வந்து கெட்டது கெட்ட ஆன்மாவே கீழே வருதுங்கிறதெல்லாம் கிடையாது கிட்ட கெட்டது அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அதுக்குன்னு ஒரு குணாதிசயம் உண்டு இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த உடலினுடைய அந்த ஈகோன்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா அது பரம்பரை பரம்பரையாக இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சில குணாதிசயங்கள்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த ஆன்மா கூட மேஜ் ஆகாமல் இந்த உடலினுடைய தன்மை மேலட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒன்று மேலட்டுருச்சுன்னு சொன்னால் அது ஒன்று இன்னொன்று பிறப்பில் அந்த குழந்தை நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து அந்த ஆன்மாவும் நல்லா ஆன்மாவாக இருந்தாலும் கூட அதை யார் சொன்னாலும் எடுப்பார் கைப்பில் போல் அவன் சொல்கிறது தான் நல்லது இவன் தான் நல்லதா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தாலும் கூட இந்த ரெண்டு நிகழ்வு சரிங்களா ஒன்று மேஜாகலைன்னாலோ ரெண்டாவது வெளியில் இருக்கக்கூடிய சூழலை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதனால் ஈஸியாக பாதிக்கப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு தான் ஒரு மனிதன் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமான மோசமான காரியங்களுக்கு அவன் வந்து ஈடுபட்டு போயிடுறான் இந்த இடத்துல ஆன்மா வந்து தன்னுடைய அந்த கண்ட்ரோலையை இழந்துடும் முழுசாக அது முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம லாஸ் ஆஃப் ஸ்பிரிட்வெல்லாம் நம்ம இதில் எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த ஆன்மா வந்து பெஸாமல் அமைதியாகும் அது டார்மெண்ட் ஆயிரும் இந்த ஆன்மா வந்து உடலினுடைய ஈகோ மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு சரிங்களா ஸோ இந்த உடலுக்கு வந்து சாரி ஆன்மாவுக்கு வந்து எந்த வேலையுமே அந்த இடத்துல இருக்காது ஓட நீயும் பொங்கச்சோருன்னுட்டு அது வழக்கு போயிடும் அது அந்த அனுபவங்களை எடுத்துகிட்டு மேலே போகும் அதுக்கப்புறம் திருப்பி நிறைய வரும்னு பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மூர்க்கர்களை பார்க்கறதுலாம் இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் வரக்கூடியது தான் அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு ஆன்மா வந்து இந்த உடலில் சேர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி லாங் ப்ராசஸ் மூணாவது மாதத்துலேருந்து அந்த பிறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ் சரிங்களா ஸோ அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட்னால கூட புரிஞ்சுக்க முடியிறதில்லை ஏன்னா ரெண்டு மனுஷங்க இருக்காங்க ஒரு நிகழ் ஒரே நிகழ்வை பார்க்குறாங்க ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அதுக்கு மூர்க்கதனமாக ரியாக்ட் பண்ணுறான் இன்னொரு ஆள் வந்து அமைதியாக இருந்துட்டு அதை வந்து இன்டெலக்சுவலாக புத்திசாலி தினமாக ஹேண்டில் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியான மனோ நிலையில் இருக்கான் இது ஏன் நடக்குதுன்னு சைக்காலஜிஸ்ட்னால சொல்ல முடியறதில்ல இவர் டாக்டர் மைக்கிள் நியூட்டன் என்ன சொல்கிறேன்னா இது ஆன்மாவோடைய தன்மை தான் ஆன்மா வந்து முதிர்ந்த ஆன்மாவாக இருந்து அந்த உடல் கூட கரெக்டாக மோஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அவனால் ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்கிறது இந்த இந்த உலக விஷயங்களுக்கெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டு அதனால் வந்து சிக்கி சீரழியக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு அவன் ஆளாயிரம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மோட இன்றைக்கி சைக்காலஜிஸ்டினால் கண்டிப்பாக முடியிறதில்லை பிகாஸ் அவங்க ஆன்மான்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது எல்லாமே மனுஷங்க தான் அந்த மூளை தான் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க அப்படி கிடையாது அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறாரு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரு அடுத்து ஒரு கேஸ் இருக்குது கேஸ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸாக இருக்கும் பிகாஸ் அந்த கேஸை வந்து ஃபுல் அவர் ஒரு ஆன்மா சரிங்களா அவர் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வரும்பொழுது அவருடைய ப்ரொஃபஷன் என்ன அவர் அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது வந்து நம்ம அடுத்த பதிவில் தான் பார்க்க போகிறோம் பட் இட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இல்லை ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு 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 அவுட்லைன் ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் எப்படி வந்து இந்த உடலும் ஆன்மாவும் ஒன்று செய்கிறது அப்படிங்கிறது சும்மா ரேண்டமாக உடலுக்குள்ளே வந்து ஏதோ ஆன்மா பூந்துடுறதெல்லாம் கிடையாது ஸோ இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் அண்ட் அடுத்த ரெண்டு கேஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாகவே இந்த விஷயம் புரியும் இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்து சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த நேரங்கள் நான் உங்களுடைய நன்றி கட்சி வேல் கட்சி வேல் கட்சி வேல்